கமகமன் வாசத்தோட காரசாரமாக கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு பண்ண போகிறோம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பண்ணையில் கோழியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாட்டுக்கோழியை ரெண்டு விதமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. கோழியோட எடை 1 கிலோ இருக்கணும், அதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா முத்துன கோழியே ஆயிரும். ரெண்டாவது முட்டைக்கோழியான்னு பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். முட்டைக்கோழியில் விட்டமின் அதிகமாக இருக்குமா, அதனால இந்த கோழியை தேர்ந்தெடுத்துருக்கோம். கட் பண்ணி வச்சிருக்கிற கோழியை ஒரு இறகு கூட இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கோழியை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண கோழியை நல்ல நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். நெருப்பில் கோழியை நல்ல எல்லா சைடும் படுற மாதிரியே வாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டும் போது கோழியில் இருக்கிற சின்ன சின்ன இறகும் கருகிரும், அதனால கோழியை நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். வாட்டின கோழியை நல்லா கழுவுறதுக்கு முதல்ல மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவின பிறகு கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் முதல் வாட்டி கோழியை கட் பண்ணுறதை பார்க்குறேன். எவ்வளோ பெரிய முட்டை உள்ளே இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த கோழி உயிரோடு இருந்துச்சுன்னா இந்த முட்டையை இட்டிருக்கும். கோழியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கோழி குழம்பு ரெடி பண்ணலாம். கோழி குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கணும். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானொலி எடுத்துக்கலாம். அதில் கடலை எண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஜீரகம் 2 டீஸ்பூனும் சோம்பும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகமும் சோம்பும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு மிளகு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, நல்லா வறுபடட்டும். இப்போ இதோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவுக்கும் பூண்டு 1/20 பல்லும் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இதோட தேங்காய் 1 சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காவையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை 1/2 கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 1 சின்ன கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை கட் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலாவும் கோழியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்ச பிறகு விரிஞ்சி இலை 2, பட்டை 2, லவங்கம் 4 ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளும் நல்லா பொரிஞ்சு கொடுக்கட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை 1 இனுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடிச்சு கொடுக்கட்டும். கருவேப்பிலை வெடித்த பிறகு 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி 2 2 கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 3 தக்காளி பழத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு இதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினாதான் கோழி குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். எல்லா பொருளையும் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண கறியில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கோழிக்கறி நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வேகணும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ராயல் கோழி சீக்கிரமே வெந்துடும், நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால குக்கரில் வேக போடுறவங்களும் வேக போட்டுக்கலாம். நான் வானொலியில் தான் வேக வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு வெந்து கொடுக்கறதுக்கு. நல்லா தள தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற குழம்புல கறியெல்லாம் வெந்த பிறகு அரைப்பழம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் தூவி விட்டு குழம்பை இறக்கிக்கலாம். இப்போ அருமையான சுவையான நல்ல மனமான காரசாரமான கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் அம்பி பிருந்தாவன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.